எனக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் 13:1 ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். அப்பாவுடைய சில நேரம் சொல்கிற ஆலோசனை பிள்ளைகள் நமக்கு பிடிக்க கொஞ்சம் மாட்டேங்குது இல்லை. சில நேரம் அப்பா சொல்கிற வார்த்தை, ஆமாம் என்ன இது என்னையே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலை செவி கொடுக்கவே மாட்டான். செவியே சாய், அவங்க என்னவாவது சொல்லிட்டு போட்டோம், யா எங்கேயோ சொல்கிறாங்க, நம்ம எப்படியாவது வாழும், செவி கொடுத்து பாருங்க, செவி கொடுத்து உங்கள் தகப்பன் போதகத்தை தள்ளாதீங்க, செவி கொடுங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுடைய ஒரு பெரிய அனுபவத்தில் உங்களோடு பேசுவார்கள், கர்த்தர் நடத்தின பாதையில் உங்களோடு பேசுவார்கள். அதை நீங்கள் அல்லல் தட்டிடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்கள் செவி கொடுத்தா தகப்பனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இதில் நான் மாற விரும்புகிறேன் என்று அர்ப்பணிப்போமா? தகப்பனே, கடிந்து கொள்ளுதலுக்கு வெறுக்கிற எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிற பரியாசக்காரனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? பரியாசக்காரனை போல வாழ்கிறோமா? அப்பாவுடைய போதகத்தை ஆலோசனையை நாங்கள் தள்ளி கொண்டிருப்போமா? நான் இன்றைக்கு நான் மாற விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.